இங்கிலாந்து தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பிரதமர் போரிஸ் ஜான்சன் நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் வர்த்தக பேச்சுவார்த்தையை நடத்தினார் இங்கிலாந்து தேர்தலில் எதிர்பார்த்ததை விட போரிஸ் ஜான்சனின் கன்சர்வேட்டிவ் கட்சி பெரும்பான்மையுடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது இதன் மூலம் பிரெக்சிட் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் இருந்த தடை கற்கள் விலகியுள்ளன இதனால் பிரதமர் போரிஸ் ஜான்சன் புது உற்சாகத்துடன் பணிகளை தொடங்கியுள்ளார் தேர்தலுக்கு பின்பு முதல் நாளான நேற்று புது எம்பிக்கள் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்தனர் அவர்களை பிரதமர் போரிஸ் ஜான்சன் வரவேற்றார் அனைத்து கட்சி எம்பிக்களும் இந்து துவங்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பதவியேற்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன இதற்கிடையே போரிஸ் ஜான்சன் தலைமையிலான அரசின் முக்கிய இலக்கான பிரக்ஸிட் ஒப்பந்தம் வரும் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று பிரதமரின் செய்தித் தொடர்பாளர் ஜேம்ஸ் சிலாக் தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்றத்தில் நடைபெறும் முக்கிய ஓட்டெடுப்பாக பிரெக்ஸிட் ஒப்பந்தத்தின் மீதான வாக்கெடுப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையே பிரதமர் போரிஸ் ஜான்சன் நேற்று அமெரிக்க அதிபருடன் வர்த்தக பேச்சுவார்த்தையை மேற்கொண்டார் இதில் இருதரப்பு வர்த்தக உடன்பாடுகள் தொடர்பாக விவாதிக்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது புதிய செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்